ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் போட்டியில் சிறப்பாக விளையாடி வருகின்ற புஜாரா பல்வேறு சாதனைகளை முறியடித்து கோலியை பின்னுக்கு தள்ளியுள்ளார். கடந்த 2018 ஆண்டு நடந்த அனைத்து டெஸ்ட் தொடர் போட்டிகளிலும் அதிக ரன்கள் குவித்த பட்டியலில் கோலியே முதலிடத்தில் இருந்தார். ஆனால் இந்த ஆண்டின் முதல் டெஸ்ட் தொடர் போட்டியிலேயே கோலியை விட 2 மடங்கு அதிக ரன்கள் குவித்து முதலிடத்தில் இருக்கிறார் புஜாரா. அடுத்ததாக, ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக பந்துகளை சந்தித்த இந்திய வீரர் என்கின்ற பெருமையை புஜாரா 1258 பந்துகள் சந்தித்து டிராவிட்டின் சாதனையை முறியடித்து உள்ளார். இதற்கு முன்னதாக டிராவிட் 2003 மற்றும் 2004 ஆண்டில் 1203 பந்துகள் சந்தித்து முதலிடத்தில் இருந்தார். அந்த சாதனை இப்பொழுது புஜாராவால் முறியடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 2 முறை ஒரே இன்னிங்ஸில் 500 நிமிடங்களுக்கு மேல் பேட் செய்தவர் என்ற பட்டியலில் புஜாரா 4வது வீரராக இணைந்துள்ளார். இதற்கு முன்பாக கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் மற்றும் அலஸ்டியர் குக் ஆகியோர் முதல் 3 இடங்களில் உள்ளனர். இந்திய பேட்ஸ்மேன்கள் ஒரே டெஸ்ட் தொடரில் அதிக நேரம் பேட் செய்தவர் அப்படின்ற பட்டியலில் புஜாரா 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த டெஸ்ட் தொடரில் புஜாரா இதுவரை 1868 நிமிடம் பேட்டிங் செய்திருக்கார். இதற்கு முன்னதாக கவாஸ்கர் 1971 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 1978 நிமிடமும் 1981 மற்றும் 1982 1976 நிமிடம் பேட் செய்து முதல் 2 இடத்தை பிடித்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.